Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை நம்ம தங்கணும்னா இதுலயே தங்கிக்கலாம். மத்த ஏற்பாடுகளை நாங்க பண்ணிட்டோம். இன்னைக்கு ராத்திரியே நான் சாப்பிடுறதுக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறமா. நாளைக்கு பிக்னிக் ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? நீ ஜோர்தார் கூட உள்ள போய் சாப்பிடுறதுக்கான லிஸ்ட செக் பண்ணிக்கோ. நாங்க போய் டென்ட் எடுத்துட்டு வந்துடுறோம். இவங்க நாலு பேரும் எப்படி கிட்டி கூட பிக்னிக் போறாங்கன்னு நானும் பாக்குறேன். இவங்க பிளான உடைச்சு சுக்கு நூறு ஆக்கல. என் பேரு சன்னி கிடையாது. சனி, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லு. என்னோட கார்டன அழகுபடுத்துறதுக்கு உன்னோட உதவி தேவை கிட்டி. கார்டன்ல வைக்க எல்லோ பாட் நல்லா இருக்குமா கிரீன் பாட் நல்லா இருக்குமா சொல்லு கிட்டி. பாட்டியும் விக்க ஆரம்பிச்சா? அவ ஒண்ணு விக்கல, வாங்கிட்டு வந்திருக்கான். கிட்டி கிட்ட பெருமை பீத்திக்கிறதுக்காகவே அவ செடிகளை வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன புரிஞ்சுதா? இந்த ஃப்ளவர் பாட்டை தண்ணி தலையில போட்டு உடைக்கணும். அதுல ரோஸ் செடியை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு. கிட்டி, நான் பிங்க், ஒயிட், ரெட், ரோஜாக்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத நான் எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுன்னு தெரியலையே. கார்டன்ல ஒரு ஏரியாவை ரோஜா தோட்டமாக்கிடு. வீட்ல சீசனல் ஃப்ளவர்ஸ் கூட இருக்கு கிட்டி. ஓஹோ சனி, எவ்வளவு நேரமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கறது? எனக்கு கார்டனை டெக்கரேட் பண்ண வராது. அதனால தான் உன்னோட உதவிய நாடி வந்திருக்கேனா. என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட கார்டனை டெக்கரேட் பண்ண உதவி பண்ணு ப்ளீஸ். எனக்கு கூட பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சனி. ஆனா நாளைக்கு நான் பிக்னிக் போக போறேன். ஒருவேளை இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நான் நடலனா எல்லாமே வாடி போயிடும் கிட்டி. ப்ளீஸ் கிட்டி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். பிக்னிக் போகணும்னு நினைச்சா நம்ம எப்ப வேணாலும் போகலாம். எல்லா திங்ஸையும் எடுத்து உன்னோட கார்ல வை, நம்ம உன் வீட்டுக்கு போகலாம். நான் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ கிட்டி, தேங்க்யூ சோ மச். இதோ பாத்தீங்களா, இவன் பெரிய பிளான போட்டு வந்திருக்கான். கார்டன டெக்கரேட் பண்ணணும் சொல்லி ரெண்டு மூணு நாள் கிட்டியோட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பாக்குறான். அப்படின்னா நம்மளோட பிக்னிக் கேன்சல்டா? சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க நாலு பேரும் காட்டுக்குள்ள போய் சோகமா பிக்னிக் கொண்டாடுங்க. கிட்டியோட நான் என்னோட கார்டன்ல கலகலப்பா இருப்பேன். நம்ம பிக்னிக் பிளானே உடைச்சிட்டான்ல. நான் இப்பவே சன்னியோட வாழ்க்கையில சூரியனே உதிக்காத மாதிரி பண்ணிட்டு வரேன். பெருசு, எப்பவும் அடிதடி பண்ணியே எதிரிங்களை தோக்கடிக்க கூடாது. சில சமயம் அவங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம அவங்களை தோக்கடிக்கலாம். என்னமா அது, இப்பதான் கோபத்துல அப்படியே பொங்கி எழுந்த, இப்ப திடீர்னு அப்படியே ஞானி ஆயிட்டியம்மா? சரியா சொன்ன சோர்தார். பனி, நீ பிலோசபி பேசாத, சீக்கிரமா சொல்ல வந்தத சொல்லு. பிளான் என்ன? நம்ம சன்னி வீட்டுக்கு போறோம். ஒரே நாள்ல அவனோட கார்டனை டெக்கரேட் பண்ணி வேலைய முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கிட்டியோட பிக்னிக் போறோம். அனியோட அண்ணா, வர வர உன்னோட அறிவும் கொஞ்சம் மழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற ஜோர்தார்? அந்த சன்னி நம்மள அவ வீட்டுக்குள்ள நுழைய கூட விட மாட்டான். என்ன புரிஞ்சுதா? அதுதான் அங்க நம்ம கிட்டி இருக்கால, அப்புறம் என்ன? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நாம அவன் கார்டனா சரி பண்ண போறோம். அப்ப எதுக்காக நாம அவன் வீட்டுக்குள்ள நுழையணும்? உன் தலையில செடிய நட்டு வைக்கிறதுக்கு. உன் தலையில அவ்வளவு களிமண் இருக்கு, ஒரே நாள்ல பூ பூத்துரும். என்ன புரிஞ்சுதா? அனி, கார்டனும் வீட்டுலதானே இருக்குமா? ஓ அப்படியா, நான் நினைச்சேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம நிறைய ஏற்பாடு பண்ணணும். உண்மையிலேயே இருக்காத பின்ன நாங்க ரொம்ப ரிச் ஆச்சே.
நிறுத்து ஜோர்தார், நிறுத்து. என்ன பாத்து மறுபடியும் இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, நமக்கு லேட் ஆயிட்டு. இது நம்ம பனியோட குரலாச்சே. கேம் ஆன், நவ கேம் ஆன் வித் கீகோ அண்ட் கெட் யுவர் பவர் மோட் ஆன். If you have not experienced the same, download the game. Available on Google Play. ஓய் ஏலைகளா, ஒரு நல்ல ஸ்கூட்டரை வாங்க கூடாதா நீங்க? என்ன பண்றது முதலாளி, உங்க அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்க கிடையாது. ஆமா முதலாளி, நீங்க திராட்சையை கூட தங்கத்துல தானே சாப்பிடுவீங்க. ஏய் கிண்டல் பண்ணாத, இல்லன்னா வேலை கெட்டு போயிடும். ஆமா இதெல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்? இதெல்லாம் கார்டன டெக்கரேட் பண்றதுக்காக தான். நாங்க கமிஷனர் சாரோட கார்டன டெக்கரேட் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா அப்புறம் மேயர் சார் வீட்டுக்கு போகணும், அப்புறம் மேடம் பாஸோட கார்டன செட் பண்ணனும், அதுக்கு அப்புறம் போதும் போதும் நிறுத்து. நீங்க கார்டன் டெக்கரேட் பண்ற வேலைய எப்ப ஆரம்பிச்சீங்க? 15 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து. 15 நிமிஷம் வாங்க, இவங்கள நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். கிரேட் இன்சல்ட். போ, உன்னோட வேலையை நாங்க செய்ய மாட்டோம். செய்யணும் செய்யணும். சனி நம்மளோட ஃப்ரெண்ட் பா, ஏதோ தெரியாம சொல்லிட்டான், அதுக்கு கோச்சுக்கறதா? வாங்க வாங்க போலாம். சனி கொஞ்சம் ஏனிய கொண்டு வா. ஏன் ஏனி மேல ஏறி நிலாவுக்கு போ போறியா? குட் ஜோக் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஜோக். பிளான்ஸ் ஹேங் பண்ணனும். ஏனா புரிஞ்சதா? போய் கொண்டு வா சனி. பனி, நாம பிக்னிக் கேன்சல் பண்ணியாகணும். நான் சன்னியோட வேலைய முடிச்சு தரத சொல்லி இருக்கேன். டேய், இன்னைக்கே கார்டன டெக்கரேட் பண்ணிரலாம், அப்பதான் நாளைக்கு நாம பிக்னிக் போக முடியும். ஓய் கிட்டி கிட்ட கதை வந்தது போதும், இந்த ஏனிய புடி. சன்னி, ஒரு பக்கெட், ஒரு மக்கு, அப்புறம் தண்ணி வேணுமா? அது ஏன், குளிக்க போறியா? இல்ல இல்ல, பெயிண்ட் ரெடி பண்ணி வைக்கணுமா? பனி, ஒரு எல்லோ ஒரு ஆரஞ்சு இப்படி ஹேங் பண்ணு. ஓகே. ஓய் பேச்ச குறைச்சிட்டு ஒழுங்கா வேலைய பாருங்க. கிட்டி, நீ என் கூட உள்ள வந்து ரெஸ்ட் எடு. சன்னி, நீ எங்களுக்காக போய் சமோசா வாங்கிட்டு வா. சமோசா கிடையாது, சவுக்கடி தான் கிடைக்கும். இன்னும் ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு பசி எடுத்துடுச்சா? ஒழுங்கா வேலைய பாருங்க. கிட்டி வா, உள்ள போலாம், நம்ம ஹாட் சாக்லேட் குடிக்கலாம். அதை இங்க கொண்டு வா, நான் இங்க இருக்கிற டெக்கரேஷன செக் பண்ணனும். நமக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிற கதை தான் இது. டாங்கி, நீ எதுக்காக சமோசா கேட்ட? இவங்க ரெண்டு பேரும் தான் டாங்கிஸ். சின்ன சின்ன வேலையை தான் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சன்னி ஒரு நிமிஷத்துல திரும்பவும் கிட்டி கிட்டியே போய் அவன் சேர்ந்துக்கிறான். நான் நினைச்சனா சமோசா வாங்க அவன் அனுப்பினா அவன் வர 2 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன். கிட்டி, இந்த ஹாட் சாக்லேட் குடி. சன்னி நண்பா, இந்த ஏணி ஆடுது, கொஞ்சம் வந்து இதை புடிய. என்ன பண்ற? சனி, உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ இந்த பக்கமா வந்துரு. பனி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த வால்ல ஹேங்கிங் பார்ட்ஸ் வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. அது இல்ல, சனி அதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சனி எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்? பின்னாடி ஏணியில. என்னதான் நடக்குதுங்க? ஓஹோ, டைட்டானிக் மூழ்கிடுச்சா? என்ன புரிஞ்சுதா? சாரிப்பா, நீ பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஓஹோ, சனியே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? சனி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆஹா.
கிட்டி, பப்பட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான், இத பாரு நல்லா இருக்குல்ல. நல்லதா இருக்கு, ஆனா கிரீனுக்கு பதில பர்பிள் யூஸ் பண்ணுங்க. எல்லாவும் மிக்ஸ் பண்ணனும், செடிங்களுக்கு எல்லோ பெயிண்ட் அடிச்சிரு. செடியில இல்ல, பாட்ஸ்ல தான் பெயிண்டிங் பண்ணனும், என்ன புரிஞ்சுதா? கிட்டி, அவங்கள வேலை செய்ய விடு, நீ அப்புறமா செக் பண்ணிக்க வா, நம்ம ஊஞ்சல் விளையாடலாம். ஓகே, எனக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஹனி, இந்த உடஞ்ச செங்கல வெளிய வீசிடுமா? அவங்க போய் வேலை செய்யிட்டு விடு, நம்ம சீசால விளையாடலாம். கிட்டி, என்னோட வேலை முடிஞ்சது, வந்து செக் பண்ணிக்கமா? போச்சு. என்ன பண்ணி அப்பப்ப குறுக்க வந்துடுற? கிட்டி, இப்படி பண்ண வேலைக்கே ஆகாது. ஓய், இந்த 1.5 டன் பவரை பார்த்தல்ல, போய் உன்னோட கைய வாஷ் பண்ணிட்டு வா, அப்படியே குளிச்சிட்டு வா, முகத்தை பார்த்தா குரங்க மாதிரி இருக்கு. கிட்டி, நீ ரொம்பவே டாலண்டட் தெரியுமா? இங்க பாரு, உன்னோட கார்டனை இவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு அழகாக்கிட்டாங்க. சரி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல. தேங்க்ஸ் கிட்டி, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட சஜஷன் தான், அப்படினா ட்ரீட் இருக்குல்ல. அதனால என்ன, வாங்க பீட்சா சாப்பிடலாம். இங்க ஒரு கவிதை தோணுது, சோக்கு சிங்காரம் தோட்டம் பூ பூத்துச்சு, போட்ட திட்டம் கைவிட்டு போச்சு, என்ன புரிஞ்சுதா? இப்போ நாங்க பிக்னிக் போறோம், நீ உன்னோட கார்டன்ல தனியா ஊஞ்சல் ஆடிட்டு.